அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ரொம்ப லோ பட்ஜெட்ல பேசிக் திங்ஸ் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லாமல் வாக் அண்ட் லிஃப்ட்ல போயிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு ஷாக்கா இருந்தது. அது எப்படி பாசிபிளா இருந்தது உங்களுக்கு? என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன இந்த மாதிரி போக போன வாக் அண்ட் லிஃப்ட்னு அவங்களே கிண்டல் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல. இதெல்லாம் போக முடியாதுரா, பாசிபிளே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. லடாக் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹைட்டை நம்ம போய் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மனசுல தோணுச்சு? ஜெயிச்சுக்கோமாடா. பெட்ரோல் பங்க்ல ஸ்டே பண்ணோம். எங்க பேக்ல வந்து மேப்பு பிளாக் ரெண்டு வந்துச்சு. நாங்க போய் சாப்பிட்டு வந்துடும், பேக் எங்க இருக்கோன்ட்டு. அந்த பேக்ல வந்து பாம் இருக்குன்னு நினைச்சிட்டு நைட் ஷிஃப்ட் வராரு, டே ஷிஃப்ட் வந்து கேக்குறாரு யாரு இவன்ட்டு. திஸ் டெரரிஸ்ட்னு சொன்னோன்னு ஐயோ என்னடா நாங்களும் கலாம் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் தெரியும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. நாங்கள் தான் போய் வாக் அண்ட் லிஃப்ட் 13 days போயிருக்கோன்ட்டு. இந்த மூமெண்ட்டில் நிற்கும் போது பெருமையாக இருக்குது எங்களுக்கு. சீரியஸாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த லாக்டவுன் சமயத்துல நிறைய பேர் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்து கையோ கடுப்பா இருக்கடா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆன்லைன் போட்டு கொடுத்த மாதிரி அழகா காசு இல்லாம கம்மி காசுல அவுட்டிங் போறது எப்படின்னு ஒரு ரெக்கார்டே பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? 10th முடிச்சுட்டு கடை வச்சிருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு. என்ன கடை வச்சிருக்கீங்க? சிக்கன் போட கடை வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க பிரதர்? ஆக்சுவலா நான் சிவில் இன்ஜினியர் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். டிராவலிங் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் ஜாப் அந்த மாதிரிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதே ஜாபா மாத்திரம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சூப்பர் சூப்பர். டிராவல் பண்றது நிறைய பேருக்கு பிடிக்கும், பட் பட்ஜெட் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் பைக்கில் அந்த பேசிக் திங்ஸ் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லாமல் வாக் அண்ட் லிஃப்டில் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு ஷாக்காக இருந்தது. அது எப்படி பாசிபிளாக இருந்தது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது கும்மிடி பொண்ணி போயிடுவோம். அங்கேருந்து ஃபஸ்ட்டு யாராச்சும் லிஃப்ட்டு தராங்களா பார்ப்போம். தந்தாங்கன்னா இது பாசிபிள், ஒரு ஆள் தந்துட்டாங்கன்னா போக முடியும். அப்படி தரலாம் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடலாம். அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். எந்த ஒரு ரீச்சுமே எதிர்பார்க்கல அப்போ, ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படி வாக்கு லிஃப்ட்ல போறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இவன் யதார்த்தமா டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம எங்கேயாச்சும் போய் ஆகணும். நாங்க ஆல்ரெடி ஏற்கனவே நாங்க நிறைய ஊர் சுத்தி இருக்கோம். அப்பதான் இந்த லடாக் இவங்கிட்ட சொன்னேன் நானு, இந்த மாதிரி போலாண்டான்ட்டு. அதுக்கு வந்து சொன்னாம பட்ஜெட் எவ்வளோ மேடா, என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். லடாக் பட்ஜெட்டா வாக் அண்ட் லிஃப்ட் இமேஜினேஷன் பண்றதுக்கே கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு. சீரியஸா? ஏன்னா இவன் சொன்னா 80,000 ஆகும் அப்படின்னு ரெண்டு பேருமே. ஆமா இல்ல என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சடனா சொன்னது, டேய் நம்ம வேணா நடந்து போயிடலாமான்னு சொன்னோம். சும்மா கலாச்சி பேசிட்டோம், டேய் அப்ப நடந்தே போயிடலாமாடா நம்ம வேணா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பதான் சொன்னாய் இவன், டேய் இல்லடா நடந்துலாம் பாசிபிள் இல்ல, முடியும் பட் ஆனா நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அதை. அப்படியே டயர்டாயி ஃபீல் அது மாதிரி இருக்காது, அந்த மாதிரி இருக்க கூடாது, நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அதையே போறதே அப்படின்னு சொன்னோம். அப்பதான் பாத்தனா லிஃப்ட் கேட்டு போலானோ நாங்க, எங்களுக்கே சிரிச்சிடும் கலாச்சிட்ட மாத்தி வடிவில் ஜோக்ல வர மாதிரி. ஆக்சுவலாக நாங்கள் பக்கத்தில் கடைக்கு கூட நாங்கள் போக மாட்டோம். பைக்கு தான் எங்கே போனாலும் பைக் 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 அந்த சோர்ஸில் தான். பக்கு அதையும் தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதில் பண்ணலாம் சொல்லிட்டு யாருமே பண்ணல. பக் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு, கல்ச்சர், பீப்புள்ஸ் எல்லாருமே மீட் பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான். இந்த வடிவேல் மாதிரி மாமா மதுரையில் குதிச்சிருவாரு ஸ்டார்டிங்ல. ஏ இதெல்லாம் போக முடியாதுரா, பாசிபிளே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நான் அவங்களுக்கு பதில் சொல்லவே தேவை, எங்களை பார்த்து நிறைய பேர் போறாங்க, அவங்களே பதில் சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டோம். எதுவுமே நாங்கள் சொல்றது வாயால சொல்றது இல்லை, எங்களை செய்கையா அப்படின்ற மாதிரி பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தது யாரு? ரெண்டு பேர் போயிருக்கீங்க, ஒருத்தர் போனா ஓகே லிஃப்ட் கொடுத்துருவாங்கன்னு. ஜோடியா போயிருக்கீங்களே, எப்படி லிஃப்ட் கிடைச்சது? பார்த்து கேட்கறது இல்லைங்க, பெரிய லாரி. பெரிய லாரி? ஓ உருளைக்கிழங்குறாருயா? ஒரு லாரிக்காரங்க போனோம் தமிழ் ஆளுங்க, அவங்க வந்து எங்க கூட வந்தாங்க. அது கரெக்டா ஹைதராபாத் தாண்டி தாண்டா, ஹைதராபாத் தாண்டி அந்த லாரிக்காரங்க போனோம்.
அவங்க தமிழ் ஆளுங்க, அவங்க வந்து எங்களை ஏத்துக்கிட்டாங்க. தமிழ் பேசினாலும் எங்களை நிறைய எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அந்த லாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என் யூடியூப் சேனல்லயும் ஒன்றும் புதுசாக ஓப்பன் பண்ணேன், வெறும் 800 இருந்துச்சு சப்ஸ்கிரைபரு. இன்ஸ்டாகிராம்லயும் வெறும் 1000 ஃபாலோவிங் தான் இருந்துச்சு. அப்போ சொன்னேன், டேய் தம்பி நீ நல்லா பேசுறடா, கண்டிப்பா நீ நல்லா ஒரு விடனு அவர் சொன்னாரு. அப்போ அவர் சொன்னது என்னன்னு தெரியல, சீரியஸா இப்போ வந்து என் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் ரெவன்யூ வந்தா அவருக்கு நான் ட்ரீட் ஓப்பன், அவர் நம்பர் கேட்டேன், அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் ஃபர்ஸ்ட் ட்ரீட் ஓப்பன் நான் சொன்னேன். அதே மாதிரி பண்ணுவோம், அவரு கால் பண்ணி நான் இப்ப பேசுவேன். கண்டிப்பா அந்த லாரிக்காரனா வந்து ஒரு ஒளிபட்டத்தை உங்க வாழ்க்கையில போட்டிருக்காரு. சோ 800 ஃபாலோவர்ஸ்ல இருந்த உங்களோட யூடியூப் இப்ப எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? யூடியூப் வந்து 50k சப்ஸ்கிரைபர். எவ்வளவு நாள்ல? ஜஸ்ட் ஒரு 25 days. இப்படி இது வேற லெவல் ரீச் ஆகுல. இன்ஸ்டாகிராம் அதை விட ரீச் எனக்கு நினைச்சு கூட பாக்கல. இன்ஸ்டாகிராம் வந்து பாத்தீங்கன்னா 1000 தான் ஃபாலோவிங் வச்சிருந்தேன் நான் இன்ஸ்டாகிராம்ல. ஓகே, இப்ப எவ்வளவு இருக்கு? 200k. எடுத்துப்பாங்க போல. அவங்க கூட போய் நைட் போனோம், ரைஸ் கம்மியா இருந்துச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, நம்ம எல்லாம் உருண்டை போட்டு சாப்பிடலாம். சீரியஸாங்க, நைட் சூப்பரா சுத்தி அந்த 5 லாரி டிரைவர்ஸும் உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு பெரிய கிண்ணத்துல போட்டு உருண்டை போட்டு, அது எப்படின்னா உருண்டை போட்டு சாப்பிட்டா சீக்கிரமா வயிறு நிறைஞ்சிரும் அப்படி சொன்னாரு அவரு. மூணு உருண்டை போட்டு கொடுத்தாரு, மூணு உருண்டை. அது சாப்பிடும் போது எங்களுக்கு கண்ணு கலங்கிச்சு. சீரியஸாங்க, நீங்க சொல்றதே நல்லா இருக்கே, நல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்மளும் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடுதான், எங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா சப்பாத்தியே தான் சாப்பிடணும். அது சப்பாத்தி 10 ரூபா, அங்க கிரேவி தனியா வாங்கணும் 200 ரூபா. ஐயோ, பட்ஜெட்ல சப்பாத்திக்கு. அந்த ஒரு சமயத்துல வெறும் சப்பாத்தி மட்டுமே சாப்பிட்டோம் நாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இதை கிடைச்சிதா லக்குன்ற மாதிரி இருந்து சாப்பிட்டோம். அது மறக்க முடியாத மூமெண்ட் அது. சோ லடாக் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹைட்டை நம்ம போய் பார்த்ததுக்கு அப்புறம் பாசிபிளே இல்லைன்னு சொன்ன விஷயம் இன்னைக்கு பாசிபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மனசுல தோணுச்சு? எந்த ரீல்ஸ் பேஜ் ஓபன் ஆனாலும் இதே தான். இவங்க ஒரு 3 ரீல்ஸ் எடுத்துப்பாங்க, ஜெயிச்சிட்டோமாரா, அப்புறம் வேட்டுக்குழியின் கூப்பாரு, மிகப்பெரிய கனவு, அதுக்காக வேண்டி நான் வந்து பல நாட்களாக பல 1000 ரூபாய்களை சேர்த்து கொண்டு இருக்கேன். நீங்க உங்க கையில என்னென்னலாம் எடுத்துட்டு போனீங்க லடாக் போகணும்னு? டெல்லியில போய் தான் டி ஷர்ட் வாங்கணும், 4 டி ஷர்ட், 2 பேண்ட், 2 நிறைய இடத்துல பஞ்சாப்ல போலீஸ் என்ன நடந்துச்சுன்னா அவங்க கரெக்டா இருக்காங்க அவங்க இதுல. எப்படின்னா பாகிஸ்தான் பாரு, பஞ்சாப், இந்தியாக்கானே கொஞ்சம் சேஃப்டியா இருக்க தப்பு இல்ல. ஆனா நாங்க எங்க ஐடி ப்ரூஃப் எல்லாமே காமிச்சு எங்களை எங்க மூஞ்சை பார்த்து அவங்க இன்னமும் தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு மூலையில அக்யூஸ்ட் தெரிஞ்சிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல ஸ்டே பண்ணோம், எங்க பேக்ல வந்து மேப்பு பிளாக் ரெண்டு வந்துச்சு. அவங்க பெட்ரோல் பங்க் கிட்ட சொல்லிட்டு தான் போனோம், அவங்க கிட்ட காரிட்டு அவருக்கு என்ன புரிஞ்சுட்டா தெரியல. நாங்க போய் சாப்பிட்டு வந்துடும் பேக் எங்க இருக்கட்டும், அந்த பேக்ல வந்து பாம் இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க போலீஸ் கால் பண்ணிட்டாங்க. தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்திருக்கீங்களா? போலீஸ் ஆகஸ்ட் 13 அவங்க வந்து பெட்ரோல் பங்க்லயே நல்லா டீ எல்லாம் கொடுத்து கவனிச்சுட்டாங்க. அப்புறம் டேஸ்ட் வாங்கப்பா
நைட் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க, ஸ்டே பண்ணிட்டு காலைல போங்க அப்படின்னு சொல்லி காலைல போங்க அப்படின்னா நாங்க டென்ட்ல தூங்குறதுக்கு நான் மைண்ட்ல அதான் சொல்லிட்டு ஜாலியா இருடா நீ சொன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ண லைட் என்னடா டென்ஷன் எடுத்தோம் நீ ஜாலியா இருடா 15 நாள் நீ வெளியே தூங்கி இந்த டென்ட்ல உனக்கு ரூம்ல தூங்குற மாதிரி ஒரு வருமா ஃபேன் காத்துல அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷப்பட்டோம் நாங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மறுநாள் அது பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே இது நடக்குது போல. நைட் இருக்க போலீஸ் வந்து அப்படியே வேற டே வந்து வேற அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் நைட் ஷிப்ட் வராரு, டே ஷிப்ட் வந்து கேக்குறாரு யார் இவங்கட்டு திஸ் டெரரிஸ்ட்னு சொன்னோன்னு ஐயோ என்னடா நாங்களும் அவங்க அப்படி பேசிட்டாங்க மேம் அப்படியே ரொம்ப இதாயிடுச்சு பயந்துட்டேன் நானு என்னடா எப்படி சொல்றாங்க நம்மள போய் அப்படின்னு. அப்புறம் அங்கிருந்து எப்படி வெளியில வந்தீங்க? ஆகஸ்ட் 13 ஸ்டே பண்ணோம் நைட்டு 14 அங்க இருந்தோம். 14 வந்து எஸ்எஸ்பி நான் அந்த ஊர்ல ஒருத்தர் வரணும் அவர் தாங்க கொஞ்சம் மதிக்காம இருந்தாரு. தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடுன்னு ஒரு ஊரே தெரியலங்க அங்க சொல்றாங்க அவங்கதான் மெத்ராசி ராமாங்க அப்படின்னு அவர் மதிக்கல. அப்புறம் ஆனா கான்ஸ்டபிளா இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல கான்ஸ்டபிள் நல்லா பேசினாரு இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சப்பாத்தி தான் கொடுத்தாங்க ஆனா அவங்களும் அவங்களும் ஏதாவது டிஃப்ரெண்டா தருவாங்க பார்த்தோம் ஸ்டேஷன்ல சப்பாத்தி தான் கொடுத்தாங்க. எங்க மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கீங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டி எதிர்பார்த்திருக்கீங்க இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 14 அவங்க ஸ்டே பண்ணோம். 15 ஆகஸ்ட் 15 பிளாக் ஏத்துனாங்க எங்க போனை வாங்கிட்டாங்க அதுதாங்க எங்க வீட்டுல பயந்துட்டாங்க. 2 நாள் அவ்வளவு லாங் போயிருக்கோம் பயந்துட்டாங்க செம்மையா போன் வாங்கிட்டாங்க. எதுக்கு போன் வாங்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க மாட்டிக்கிட்டோம் நீ போய் ஆகஸ்ட் 15 பாம்பு வச்சு எங்க இயக்கத்துக்கு நாங்க சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல அவங்க திருத்தா அதாங்க உண்மை இயக்கத்துக்கு போன் பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க போல 15 வந்து அவங்களே விட்டாங்க. 15 ஃபெஸ்டிவல் முடிஞ்சிச்சு. ஈவினிங்கா ஒரு 3 o'clock அவரும் வந்தாரு. அவர் எங்க மூஞ்ச கூட பாக்கல போல ரிட்டர்ன் தப்புன்னு போயிட்டாரு. 2 நாள் ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு ஆனா ஸ்டேஷன்ல நல்லா இருந்துச்சு. ஓ இங்க பாருங்க மக்களே இதெல்லாம் நீங்க முன்னுதாரணமா எடுத்துக்க கூடாது. சோ இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல பேரண்ட்ஸ் வந்து 2 நாளா போன் பண்ணல பயந்துருப்பாங்கன்னு லடாக் போடுறேன்னு சொன்னேன் அப்படியே கழுத்துல 2 வச்சு வீட்டுல உட்காரு அப்படின்னு யாரும் சொல்லலையா? சொல்லல முதல்ல சொன்னீங்களா வீட்டுல லடாக் தான் போறேன்னு? எங்க வீட்டுல வந்து பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக போக பையன் ஏதோ பண்றேன். எங்க வீட்டுல ஃபுல் சப்போர்ட் எங்க அம்மா சீரியஸா. ஸ்டார்டிங்ல 3000 எடுத்துட்டு போனேன் அதுக்கப்புறம் தான் 2.5 போகும்போது கேட்டுக்கலாம் எங்க அம்மா சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா அந்த மாதிரி போன் இல்ல சார்ஜ் உங்ககிட்ட போன் பேச முடியாது எங்க அம்மா கிட்ட தெரியும் எங்க கைய வச்சா எப்படி வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபாரஸ்ட்மா என்ன பண்றேன்னு தெரியல பவர் பேங்க் இல்ல அப்படின்னு காசு இல்ல அப்படின்னா காசு போட்டு விட்டாங்க. சோ நீங்க வந்து அந்த லடாக் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இது ரொம்ப இந்த போலீஸ் தாண்டி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது கடந்து வந்து அந்த லடாக் போறது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஆக்சிஜன் லெவல் அனுபவிக்கும் போதுதான் வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதே துடிக்காத மாதிரி ஃபீல் வருது எனக்கு திடீர்னு துடிக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த இடம் தான் போக முடியுமான்ட்டு இல்ல மணாலில இருந்து இது பேங்க் தானே பேங்க் மணாலிருந்து மணாலிக்கும் கிலாங் பேங்க் அந்த அந்த இடத்துலதான் ரொம்ப மோசமா இருந்துச்சு எங்களுக்கு. அவங்க தலையில ஏதோ கட்டி விட்டாங்க எங்களுக்கு எல்லாமே வீடியோஸ் இருக்கு எங்ககிட்ட. சோ அந்த மாதிரி புதுவிதமான மக்களை பார்க்கும் போது நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணீங்க? போய் என்ன வேணும் சைக்கிள் படா கர்பா தோசை கர்பாவா நினைச்சே போல சிம்பிளா கலாம் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் தெரியும்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. நாங்கெல்லாம் போய் வாக்கிங் 13 டேஸ்ல போயிருக்கோம். இந்த மூமெண்ட்ல நிக்கும் போது பெருமையா இருக்கு எங்களுக்கு சீரியஸா. சூப்பர் ஏதோ சாதிச்சிட்டடா அப்படின்ற மைண்ட்ல ஃபீல் ஆகுது. நம்ம பையன் 10th முடிச்சான் 10th முடிச்சிட்டு பக்கோடா கடை போட்டான் இப்ப பாருங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பா பார்க்கும் போது எப்படி இருந்தது? ஏன்னா மொத வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னோட லெவல் எப்படின்னு சொல்றேன்னா மொத வந்து பாத்தீங்கன்னா டே சுத்திட்டு இருக்க ஏன்னா ஊர் சுத்துற அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. இப்ப வந்து பேரே மாறிச்சு டிராவலர்ரா எல்லாத்தையும் நம்ம காமிக்கிறோம் காமிக்கிறவன்
என்ன சொல்வீங்க வேலைக்கு போமாக்கிற சும்மா சுத்திட்டு ஒரு பெரிய கனவை இருக்கீங்க சேலத்துல இருக்கும், நாமக்கல்ல இருக்கும், ஈரோட்ல இருக்கும், கோயம்புத்தூர்ல இருக்கும், கன்னியாகுமரியில இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ண போறோம். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம நாட்டு பெருமையை நம்ம தானே எடுத்து சொல்லணும். இது கொஞ்சம் தமிழனா இருக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கணும் இல்லையா? எதோ கண்ட்ரில இருந்து வந்து நம்ம ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது டிஃபரெண்டாங்க இது. சோ நம்ம நாட்டுல இருக்கிற நிறைய சிறப்பான விஷயங்கள் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்க மேக் பண்ணுங்க. அண்ட் நீங்க வாங்கின அவார்ட்ஸ் அப்படியே மக்களுக்கு காட்டிட்டீங்கன்னா உங்க அம்மா அப்பால இருந்து டிராவலிங்க விரும்புற பசங்கள்ல இருந்து எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸ் நம்ம சென்னை பசங்க வந்துட்டு கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வாக் லிஃப்ட் கேட்டும் வந்து லடாக் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது வந்து சின்ன படி தான், இன்னும் நிறைய நிறைய பெரிய பெரிய படியெல்லாம் நீங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு பெரிய ஸ்டேஜில் உங்களை ரெண்டு பேரும் நாங்கள் மீட் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையோட ஒரு பெரிய பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களால் ஒரு விஷயம் முடியவே முடியாது, பண்ணவே முடியாது அப்படின்னு யார் சொன்னாலும் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு ட்ரீம் இருக்கு, அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்கள் தான் பெரிய அச்சீவராக இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாட்டா பை பை சொல்கிறது உங்கள் விஜய் நர்மதா வல்முருகன். நன்றி.